புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி நீக்கப்பட்டதால் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசைக்கு கூடுதல் பொறுப்பு. தொடர் போராட்டங்களின் விளைவாக கிரண்பேடி தூக்கி எறியப்பட்டதாக முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்த நிலையில் அரசியல் குழப்பம். இன்று ஒருநாள் பயணமாக புதுச்சேரிக்கு வருகிறார் ராகுல் காந்தி. திருச்செந்தூர் திருப்போரூர் முருகன் கோயில்களில் மாசி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. பதினான்காயிரம் கோடி ரூபாய் செலவில் காவிரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டம். புதுக்கோட்டையில் வரும் 21ஆம் தேதி கால்வாய் வெட்டும் பணியை தொடங்கி வைக்கிறார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் 20 நாட்களில் 1,78,00,000 ரூபாய் உண்டியல் காணிக்கை. இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் தகவல். மேலும் சில முக்கிய செய்திகள். கர்நாடகத்தில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு முழுமையாக பள்ளிகளை திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை மந்திரி சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் கொரோனா விதிமுறைகளை மக்கள் பின்பற்றாவிட்டால் மீண்டும் முழு ஊரடங்கு கொண்டு வரப்படும் என முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே எச்சரித்துள்ளார். பெங்களூருவில் அடுக்குமாடி குடியிருப்பில் நடைபெற்ற விருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற 103 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே நியமனம் செய்யப்பட்டதற்கு மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஒப்புதல் அளித்துள்ளார். ஜப்பான் நீர்ப்பரப்புக்குள் சீன ரோந்து கப்பல்கள் அத்துமீறி நுழைந்தது தொடர்பாக ஜப்பான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி தொகையில் ரூபாய் 2.5 லட்சம் தொகைக்கு மேலான முதலீடுகளுக்கு கிடைக்கும் வட்டி வருவாயை கணக்கிட புதிய வழிமுறைகளை மத்திய அரசு ஆராய்ந்து வருகிறது. மைத்ரி தடுப்பூசி திட்டத்தின் கீழ் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசிகள் கரீபியன் தீவுகளான டொமினிக்கன் குடியரசு நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஜப்பானை சேர்ந்த ஹோண்டா நிறுவனம் CB 350 RS பைக்கை இந்திய சந்தைகளில் அறிமுகப்படுத்தியுள்ளது. சென்னையில் இன்று பெட்ரோல் லிட்டருக்கு 91.68 ரூபாய், டீசல் லிட்டருக்கு 85.01 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மும்பை அணிக்கு எதிரான ISL கால்பந்து லீக் போட்டியில் பெங்களூரு அணி 4-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி நீக்கப்பட்டதை அடுத்து இப்பொறுப்புக்கு தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கிரண்பேடி நீக்கப்பட்டதை அறிந்த காங்கிரஸார் மற்றும் மாணவர் கூட்டமைப்பினர் ஆளுநர் மாளிகை அருகே பட்டாசு வெடித்து கொண்டாடினர். கிரண்பேடி மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து தடையாக இருந்து வந்ததாக குற்றம் சாட்டிய புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தொடர் போராட்டங்களின் விளைவாக கிரண்பேடி தூக்கி எறியப்பட்டுள்ளார் என்று தெரிவித்தார். மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு மதிப்பளிக்காமல் பல இடங்களுக்கு சென்று ஆய்வு செய்வதும் அதிகாரிகளுக்கு நேரடியாகவும் தன்னிச்சையாகவும் உத்தரவிடுவதுமாக இருந்து வந்தார் என்றும் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். இப்போ கடையடைப்பு என்று அறிவித்திருக்கிறார் கிரண்பேடி அம்மையாரை. திருப்பி இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே கிரண்பேடி அம்மையாரை திரும்ப பெறு, புதுச்சேரி மாநிலத்தை புதுச்சேரியை காப்போம் மீட்போம் என்று
நாங்கள் ஏற்கனவே கோட்டத்தை வைத்து பல கட்ட போராட்டங்களை நடத்தினோம். கடை அமைப்பு போராட்டத்தை பொறுத்தவரை வியாபாரிகள் சங்கமானது அனைத்து வியாபாரிகள் சங்கங்களும் மக்களுக்கு இடைஞ்சல் இருந்தா ஆகவே அதை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். பல சார்பற்ற கட்சிகளோடு என்னுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் ஏ பி சுப்பிரமணியம் அவர்கள் கலந்து பேசி அதை நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். புதுச்சேரியில் ஆளும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ராஜினாமா, தார்மீக பொறுப்பேற்று அரசு பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் குழப்பங்களுக்கு இடையே இன்று ஒருநாள் பயணமாக காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி புதுச்சேரிக்கு வருகிறார். இதையடுத்து புதுச்சேரி நகரம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இரண்டு பேர் அடுத்தடுத்து ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து அறுதி பெரும்பான்மையை காங்கிரஸ் அரசு இழந்துவிட்டதாக எதிர்க்கட்சிகள் கூறி வரும் நிலையில் ராகுல்காந்தி வருகை என்பது அரசியல் முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது. இதனிடையே புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நியமிக்கப்பட்டுள்ளதும் புதுச்சேரி அரசியல் களத்தை மேலும் பரபரப்புக்கு உள்ளாக்கியுள்ளது. காலை 10:30 மணிக்கு விமானம் மூலம் புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான தளத்திற்கு வரும் ராகுல்காந்திக்கு காங்கிரஸ் கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளிக்கவுள்ளனர். இதனையடுத்து முத்தியால்பேட்டை சோலை நகரில் மீனவர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். தொடர்ந்து பாரதிதாசன் மகளிர் கல்லூரி மாணவிகளுடன் கலந்துரையாடல் செய்யும் ராகுல்காந்தி மாலை AFT மைதானத்தில் நடைபெறும் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்கிறார் என தகவல் வெளியாகியுள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று அதிகாலை மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வருகிற 26 காலை தேரோட்டம் நடைபெறுகிறது. அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மாசி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு நேற்று மாலை 12 திருநாள் மண்டபத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட திருவிழா கொடிப்பட்டம் யானை மேல் வீதி உலா வந்து திருக்கோயில் வந்தடைந்தது. கொடியேற்றத்தை முன்னிட்டு இன்று 17 அதிகாலை 1 திருக்கோயில் நடை திறக்கப்பட்டு 1:30 விஸ்வரூப தீபாராதனை, 2 உதயமார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அதிகாலை 5 அளவில் கும்பலக்னத்தில் திருக்கோயில் செப்பு கொடிமரத்தில் திருவிழா கொடியினை காப்பு கட்டிய சந்தோஷ்குமார் பட்டர் ஏற்றினார். தொடர்ந்து கொடிமரத்திற்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகமும் சோடச தீபாராதனையும் நடந்தது. இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூராஜ் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசுவாமி கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவம் தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. காவிரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டத்தை இம்மாதம் 21 முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்க உள்ளதாக புதுக்கோட்டையில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். 14,000 ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படவுள்ள இத்திட்டத்திற்கான அரசாணையை வெளியிட்டு 21 புதுக்கோட்டைக்கு நேரில் வருகை தந்து கால்வாய் வெட்டும் திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளதாக அவர் கூறினார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் இத்தகவலை தெரிவித்த சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இந்த விழாவில் 100,000 மக்கள் பங்கேற்க உள்ளதாகவும் கூறினார். முன்னதாக இதற்கான முன்னேற்பாடு கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அன்றைய முதல்வர் காமராஜர் 10,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த முனைந்த இத்திட்டத்தை தற்போது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி 14,000 ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த உள்ளதாகவும் இத்திட்டத்தின் மூலம் புதுக்கோட்டை, திருச்சி, ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்ட மக்கள் பயன்பெறுவார்கள் என்றும் கூறினார். நிலமெடுப்பு பணிகளை போர்க்கால அடிப்படையில் முடித்து அதற்கும் நிதி ஒதுக்கீடு டெண்டர் பணிகளை முடித்து காவிரி ஆறை வெட்டுவதற்காக 100 பொக்லினோடு முதலமைச்சர் வருகிறார். இதுதான் ஒரு மகத்தான திட்டம். இந்த மாதம் 21 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 அன்புக்கு முதலமைச்சர் வந்து காவிரி ஆறை வெட்டி அந்த வாய்க்காலை வெட்டி தொடங்கி வைக்கிறார். சமயபுரம் மாரியம்மன் கோவில் உண்டியல் மூலம் 1,78,00,000 ரூபாய் கிடைத்துள்ளது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய காணிக்கைகளை எண்ணப்பட்டதில் 3,536 தங்கம், 4,840 வெள்ளி, 1,78,004,873 ரூபாய் பணம் மற்றும் 60 அயல்நாட்டு நோட்டுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக கோவிலின் இணை ஆணையர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அம்மன் ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவிலாகும். இந்த ஸ்தலத்திற்கு திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்கள் மற்றும் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் இருந்து
பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். மேலும் பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றி காணிக்கைகளை உண்டியலில் செலுத்தி வருகின்றனர். கிடைக்கப்பெற்ற காணிக்கைகள் கடந்த 20 நாட்களில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்தியது என கோயிலின் இணை ஆணையர் தெரிவித்தார். நாகை மாவட்டம் பிரதாபராமபுரம் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த புனித செபஸ்தியர் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவில் பெரிய தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர்பவனி சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் வேளாங்கண்ணி பேராலய பங்கு தந்தை அற்புதராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி, கூட்டுப்பாடல் பிரார்த்தனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் மைக்கேல் சம்மணசு, புனித அந்தோனியர், செபஸ்தியர் எழுந்தருளிய தேரை, புனித நீர் தெளிக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்ற தேர்பவனியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து கண்கவர் வானவேடிக்கை நிகழ்ச்சியும் தப்பாட்டமும் நடைபெற்றது. தாளவாடி பகுதியில் உள்ள செயல்படாத கல்குவாரியில் சிறுத்தைகள் நடமாட்டம் உள்ளதால் அதனை பிடிக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள தாளவாடி மலைப்பகுதியில் 50க்கும் மேற்பட்டுள்ள மலை கிராமங்கள் உள்ளன. வனப்பகுதியை ஒட்டியுள்ள நேதாஜி நகர், ஓசூர், தொட்டக்காஜனூர், மெட்டல்வாடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள செயல்படாத கிரானைட் கல்குவாரி பகுதிகளில் சிறுத்தைகள் நடமாட்டம் உள்ளதோடு அவைகள் குட்டிகள் போட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இப்பகுதியில் உள்ள விவசாயி கந்தசாமி என்பவரது தோட்டத்தில் நுழைந்த சிறுத்தை பசுமாட்டை அடித்துக் கொன்றது. இதனால் தாளவாடி நகர்பகுதி மக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர். இதனால் சிறுத்தையை பிடிக்க புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தாளவாடி வனத்துறையினர் சிறுத்தையை பிடிப்பதற்காக கூண்டு வைத்துள்ளனர். ஆனால் சிறுத்தை கூண்டில் சிக்காமல் போக்கு காட்டி வருகிறது. எனவே செயல்படாத கல்குவாரிகளை சுத்தம் செய்து சிறுத்தைகள் தங்காத வண்ணம் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாத்தூர் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் மேலும் ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 12ஆம் தேதி விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அச்சங்குளத்தில் ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 20 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இந்நிலையில் விபத்து தொடர்பாக ஆலை உரிமையாளர் சந்தனமாரி, குத்தகைதாரர்கள் சக்திவேல், பொன்னுபாண்டி, சிவக்குமார், ராஜா, வேல்ராஜ் ஆகிய 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து குத்தகைதாரர்கள் பொன்னுபாண்டி மற்றும் சக்திவேல் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்டுள்ள குத்தகைதாரர் சக்திவேல் மனைவி ஜெயராமு மீதும் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டுள்ளார். அச்சங்குள பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் தற்போது வரை 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆலை உரிமையாளர் உள்ளிட்ட மேலும் 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். சீர்காழி அரசு மருத்துவமனையில் காவலர்கள், நகராட்சி பணியாளர்கள் மற்றும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் என 200க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் முகாம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தலைமை மருத்துவர் பானுமதி முன்னிலையில் காவல்துறையினர், நகராட்சி பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள், நகராட்சி அலுவலர்கள் என 200க்கும் மேற்பட்டோருக்கு முதல் டோஸ் செலுத்தப்பட்டது. அரசு மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவ உதவியாளர்கள் சிலருக்கு 2வது டோஸ் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டது. வேலூரில் குடும்ப தகராறு காரணமாக துப்பாக்கியால் மகனை சுட்டுக் கொன்ற ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறை பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் சுப்பிரமணி. இவருக்கு 2 மகன்கள் 1 மகள் உள்ளனர். இந்நிலையில் சுப்பிரமணி மது அருந்துவிட்டு தனது மகளை திட்டியுள்ளார். இதனை இளைய மகன் வினோத் தட்டி கேட்டபோது தந்தை மகன் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த ராணுவ வீரர் சுப்பிரமணி தான் வீட்டில் வைத்திருந்த இரட்டை குழல் துப்பாக்கியை கொண்டு மகனை சுட்டுள்ளார். இதில் இளைய மகன் வினோத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். ராணுவ வீரர் தலைமறைவானதை அடுத்து காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் ரோந்து பணி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த வேலூர் தாலுகா காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். சுங்கச்சாவடிகள் மூலம் தற்போது 38,000 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்து வருவதாக மத்திய நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார்.
சுங்கச்சாவடிகளில் ரொக்கமாக கட்டணம் வசூலிக்கப்படுவதால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டியுள்ளதாகவும் இதனால் எரிபொருள் செலவும் அதிகரித்து நேரமும் வீணாவதாக கூறிய மத்திய அமைச்சர் இப்பிரச்சனையை தவிர்க்க மின்னணு முறையில் கட்டணம் வசூலிக்கும் ஃபாஸ்டேக் முறையை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது என்றார். மேலும் இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சுங்கச்சாவடிகள் மூலம் தற்போது 38,000 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்து வருவதாகவும் அடுத்த 5 ஆண்டுகளில் இது 1.25 லட்சம் கோடியாக உயரும் என்றும் கூறினார். தற்போது பெட்ரோல் டீசல் மின்சார கட்டணம் உயர்ந்து வருவது குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த நிதின் கட்கரி மாற்று எரிபொருளுக்கு நாடு செல்ல வேண்டிய நேரம் இது என்பது எனது பரிந்துரை என்றும் இந்தியாவில் உபரி மின்சாரம் இருப்பதால் நான் ஏற்கனவே மின்சாரத்தை எரிபொருளாக்க பிரச்சாரம் செய்கிறேன் என்றும் பதிலளித்தார். மேலும் இயற்கை எரிவாயுவை பயன்படுத்தினால் பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைக்க முடியும். மாட்டு சாணம் மூலம் பெயிண்ட் தயாரிக்கும் முறை நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறிய அமைச்சர் கழிவு நீரை கூட பணமாக்கும் முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். விவசாயிகள் தங்களுடைய டிராக்டர்களுக்கு இயற்கை எரிவாயுவை பயன்படுத்த முன்வர வேண்டும் எனவும் அவர் கூறினார். நாட்டு மக்களுக்கு யாரை சாய்க்கலாம், யார் நல்லா செய்யறாங்களோ அவங்களுக்கு செய்யணும். இன்றைக்கு தேர்தல் விதி வந்தது, அன்னிலிருந்து பல வாக்குறுதிகள் இருக்கு. யார் சரியான வாக்குறுதிகளை தராங்களோ இது நடைமுறை சாத்தியன்றதை அதை வச்சு வாக்களி. வாக்குறுதியின் அடிப்படையில் தான் நாங்கள் ஓட்டு போடணும், அதான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இனிமேல் அப்படி தான் போடுவோம். நல்லது செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே தான் நாங்கள் ஓட்டு போடுறோம். வந்து எங்களுக்கு நல்லது செய்யணும். இவங்க செந்தா செய்வாங்கன்ற நம்பிக்கையில் வாக்குறுதி பண்ண பணத்தை காலையோ இதுக்காலையோ கொண்டு போடுறதுன்னு அவசியம் இல்லை. யார் நாட்டுக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்லான்னு ஐடியா, அவ்வளோதான். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அதிவேகமாக செல்லும் வாகனங்களை அடையாளம் காணும் தானியங்கி கேமராக்கள் செயல்பாட்டுக்கு வந்தன. சென்னையை அடுத்த அக்கரை முதல் மாமல்லபுரம் வரையிலான கிழக்கு கடற்கரை சாலை பகுதி தற்போது தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிறுவனம் மூலம் 4 வழிச்சாலையாக அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இச்சாலையில் போக்குவரத்து விதிகளை மீறி அதிவேகமாக செல்லும் வாகனங்களை கண்காணிப்பதற்காக தானியங்கி கேமராக்கள் அமைக்கும் பணிகள் முடிவடைந்து அவற்றை பராமரிக்க உத்தண்டி பகுதியில் அலுவலகமும் அமைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த தானியங்கி கேமராக்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டன. இதன் மூலம் கிழக்கு கடற்கரை சாலையில் அதிவேகமாக செல்லும் வாகனங்களை தானியங்கி கேமராக்கள் புகைப்படம் எடுப்பதோடு வாகன பதிவு எண் மூலம் போக்குவரத்து விதிகளை மீறியதற்கான எச்சரிக்கைகளை வாகன உரிமையாளருக்கு அனுப்பி வைக்கும். இதன் மூலம் ECR சாலையில் போக்குவரத்து விதிகளை மீறும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் யானை, புலி, சிறுத்தை, கரடி உள்ளிட்ட பல்வேறு வகையான வன விலங்குகள் வசிக்கின்றன. தற்போது வனப்பகுதியில் கடும் வறட்சி நிலவுவதால் யானைகள் வனத்தை விட்டு வெளியேறி புலிகள் காப்பக வனப்பகுதி வழியாக தமிழகம் கர்நாடக மாநிலத்தை இணைக்கும் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் பகல் நேரங்களில் சுற்றித் திரிகின்றன. இந்த நிலையில் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய ஒற்றை யானை சுமார் அரை மணி நேரம் சாலையில் போக்கு காட்டியதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சாலையில் யானைகள் நடமாடுவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த கவனத்துடன் செல்லுமாறு வனத்துறையினர் வாகன ஓட்டிகளிடம் அறிவுறுத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே ராஜகம்பீரத்தில் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளுடன் கடந்த 20 நாட்களாக காத்து கிடக்கும் அவல நிலை தொடர்கிறது. பிற இடங்களில் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு 20 நாட்களுக்கு மேலாகியும் ராஜகம்பீரத்தில் மட்டும் இதுவரை கொள்முதல் நிலையம் திறக்கப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ராஜகம்பீரத்தில் நெல் கொள்முதல் நிலையம் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கோ
கோவை கொனியமுத்தூர் சிந்து நகரை சேர்ந்தவர் சஜித். இவர் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் போக்குவரத்து புலனாய்வு ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இவரது கணவர் வின்சென்ட் குமார் கட்டட உள் அலங்கார நிறுவனம் வைத்து நடத்தி வருகிறார். இவர்களுக்கு கேரள மாநிலம் பாலக்காட்டில் சொந்தமாக வீடு உள்ளது. காலை பணிக்கு செல்ல சஜின் தனது காரில் கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்திற்கு வந்துள்ளார். அவரை இறக்கிவிட்ட பின் வின்சென்ட் குமார் மீண்டும் பாலக்காடு நோக்கி செல்லும்போது காரை மதுக்கரை மரப்பாளம் அருகே மறித்த 6 பேர் கொண்ட கும்பல் வின்சென்ட் சென்ற காரை தடுத்து நிறுத்தி தாக்கி கீழே தள்ளிவிட்டு அவரது காருடன் கோவை நோக்கி தப்பி சென்றனர். காயமடைந்த வின்சென்ட் சிகிச்சைக்காக மதுக்கரை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சம்பவம் தொடர்பாக மதுக்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரைவெளி அருகே வீட்டின் மீது காரை மோத செய்து விபத்து ஏற்படுத்திய இளைஞரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரைவெளி அருகே மணக்காலை பகுதியைச் சேர்ந்தவர் பாபு. இவரது இளைய மகன் வினிஷ் வீட்டின் அறையில் தூங்கிக் கொண்டிருந்த போது திடீரென வீட்டின் முன்பக்கம் ஏதோ சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்துள்ளார். அப்போது வீட்டின் காம்பவுண்ட் சுவரை இடித்துக் கொண்டு வீட்டினுள் சொகுசு கார் ஒன்று மோதிய நிலையில் நின்றுள்ளது. இந்த விபத்தில் வீட்டின் முன்பக்கம் முழுவதும் இடிந்து சேதமடைந்துள்ளது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. மேலும் விபத்தை ஏற்படுத்திய நபர் காரின் நம்பர் பிளேட்டையும் எடுத்து சென்றிருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து வினிஷ் நித்திரைவெளி போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் மணக்காலை பகுதியைச் சேர்ந்த அபிலாஷ் என்ற வாலிபரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூரில் 63 மாத அகவிலைப்படியை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு 63 மாதங்களாக அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்படவில்லை. மேலும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் காப்பீட்டுத் திட்டத்தை போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கரூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே வெட்டன் விடுதியில் அம்மா மினி கிளினிக்கை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்நிலையில் இந்நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் ஏராளமானோர் தங்களது குறைகளை மனுவாக எழுதி சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் வழங்கினர். இதில் ஆலங்குடி அருகே கடந்த 2019 திருமணம் நடைபெற்ற தனது மகளுக்கு தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் திருமண உதவித்தொகை பலமுறை மனு கொடுத்தும் இதுநாள் வரை வரவில்லை என கூறி சுகாதாரத்துறை அமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் மது போதையில் மனு கொடுக்க வந்த நபரை அதிமுகவினர் சரமாரியாக தாக்கி வெளியேற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அதிமுகவினர் மற்றும் அந்த நபரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆதனூர் ஆப்பக்கண்ணி பாலம் அருகில் மனநலம் பாதிக்கப்பட்ட மூதாட்டி ஒருவர் வாகனத்தில் அடிபட்டு காயமடைந்த நிலையில் சாலையில் கிடந்துள்ளார். அந்த வழியே வந்த கைத்தறித்துறை அமைச்சர் OS மணியன் உடனடியாக தனது காரிலிருந்து இறங்கி முதலுதவி செய்துள்ளார். பின்னர் அமைச்சர் OS மணியன் தனக்கு பாதுகாப்பாக வந்த எஸ்கார்டு வாகனத்தில் காயமடைந்த மூதாட்டியை உடனடியாக ஏற்றி வேதாரண்யம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்தார். அமைச்சரின் இந்த மனிதநேய செயலை பொதுமக்கள் பாராட்டினர். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலையை குறைக்க கோரும் போராட்டம் தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் நாமக்கல்லில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் குறைவாக உள்ள நிலையில் இந்தியாவில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை உயர்ந்து வருவதாக தெரிவித்தார். மேலும் இதனை குறைக்க கோரி தமிழகம் முழுவதும் 3 நாட்களுக்கு CPM சார்பில் போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். கடலூர் வட்டம் திட்டக்குடி அடுத்த எழுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் 3ஆம் வகுப்பு படிக்கும் 8 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். சிறுமி தனது தாயிடம் நடந்ததை கூறி அழுத நிலையில் ராமநத்தம் காவல்துறையிடம் புகார் அளித்தனர். சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் போலீசார் 60 வயது மணிகண்டனை கைது செய்து விருதாளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். சிறுமிக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.
வத்திப்பட்டி கம்பெனி பிடிச்சது. வத்திப்பட்டியா? இவ்வளவு ரிஸ்கான கேள்வி எல்லாம் கேட்டேன். ஈஸியா கேளுங்க. தீப்பட்டி கண்டுபிடிச்சது யாரு? மேட்ச் பாக்ஸ் தான். தமிழ்னா தான் அங்க இருக்கும். தீப்பட்டி கண்டுபிடிச்சது தம் பல் தவிர்க்கு மத்தி பட்டி பண்ணி வச்சிருப்பாங்க. தீப்பட்டி பாட்டிக்கெல்லாம் சொல்ல தீசு. நான் எங்க ஏரியா வத்திப்பட்டி கம்பெனி உள்ள ஏரியா தான், தூத்துக்குடி மாவட்டம். லைட் இல்லாத யாராவது கண்டுபிடிச்சிருப்பாங்க? அதுக்கு தான் தெரியாது. என்ன அவர்கிட்ட கேளு, தெரியாது எனக்கு. சார் தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தூர் விருதுநகர் மாவட்டம் தான் மெயின். அது கண்டிப்பாக தெரியாது. முன்னாடி வந்து கல்ல உரைச்சி தீப்பொறி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனால் இப்போ யாருன்னு அது தெரிஞ்சால் நான் ஏன் சார் நடந்து வர்றாங்க? யாராக இருக்கும் இன்கோவா? ஐயோ தெரியலீங்களே. கல் வெங்கச்சாங்கல உரசணும்னா முதல்ல தீ நெருப்பு கண்டுபிடிச்சாங்க, அதுல இருந்து தீக்குச்சி கண்டுபிடிச்சாங்க. தீப்பெட்டி யாரு கண்டுபிடிச்சா தெரியல. சிவகாசி திருமங்கலம் மதுரை மாவட்டத்துக்கு வந்துட்டு உசிலம்பட்டி கண்மாயில் குடிநீருடன் சாக்கடை நீர் கலப்பதை தடுக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது உசிலம்பட்டி கண்மாய். சுமார் 50 அதிகமான ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கண்மாயில் நீர் பெருகினால் உசிலம்பட்டி நகராட்சியில் உள்ள 24 வார்டுகள் மட்டுமல்லாது பொட்டுலுப்பட்டி ஆனையூர் கண்மாய் வரை 10 மேற்பட்ட கிராமப்புற பகுதிகளும் வளம் பெறும். இந்த கண்மாய் வந்து கடந்த 3 முன்னாடி சமூக ஆர்வலர்கள், லோக்கலில் இருக்க விவசாய சங்கங்கள், வர்த்தக சங்கங்கள் நிறைய பேர் வந்து ஒன்று சேர்ந்து இந்த கண்மாயை தூர் வரணும். இப்போ பார்த்துட்ருக்க இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த கண்மாயோட மேற்கு பகுதியில் இருக்க பகுதி அந்த தூர் வர்றப்பே வந்து இந்த மேற்கு பகுதி உசிலம்பட்டியில் 24 வார்டு இருந்தால் கூட மேற்கு பகுதியில் ஒரு 7-8 வார்டுகள்லேருந்து வர கழிவுகள் இங்கே வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அன்றே வந்து கழிவு நீர்கள் இந்த தண்ணியோட கலக்கக்கூடாதுன்றக்காக தனியாக வந்து கட் பண்ணி தோண்டிய தனியாக அதுக்கான வழிவிட்டோம். அன்றைய காலத்தில் நகராட்சி இதுக்கு ஒரு உரிய முறையில் நடவடிக்கை எடுத்து ரீசைக்கிளிங் பண்ணி இந்த தண்ணி எங்கள் கலக்க விடாமல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தொடர்ந்து கம்மா வந்து கம்மாயில் ஒரு அரை கம்மா நம்புற அளவுக்கு தண்ணி வந்துட்டுருக்கு. அந்த நல்ல தண்ணீரையும் இந்த சாக்கடை கழிவுகளும் கலக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த ஏற்கனவே அரசு நகராட்சி சொன்னது போன்று இந்த கழிவு நீர்களை ஒன்று ரீசைக்கிளிங் பண்ணணும், அப்படி இல்லைனா இந்த கம்மாயில் கலக்கக்கூடாது. ஏன்னா 3 முன்னாடி அந்த கோரிக்கை வச்சோம், இன்று வரை அரசு அதை செவி மடுக்கவில்லை. இன்று நல்லா அதை நல்லா வரக்கூடிய தண்ணியிலையும் இது கலந்து சுகாதார கேட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. கடந்த 40 மேலாக இந்த கண்மாய் தூர்வாரப்படாமல் இருந்த சூழலில் உசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட 1-8 வார்டுகளின் கழிவுநீர் இந்த கண்மாயின் வரத்து கால்வாய்கள் மூலமாக கண்மாய்க்குள் வந்து சேருவதால் சுகாதார சீர்கேட்டுடன் காணப்பட்டது. அது மட்டுமல்லாமல் உசிலம்பட்டி பகுதியில் உள்ள 100 அதிகமான கடைகளின் குப்பைகள், கோழி கழிவுகள் குட்டும் இடமாக மாறியிருந்தது. தற்போது 58 கிராம கால்வாய் திட்டத்தில் தண்ணீர் நீர் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் உசிலம்பட்டி பகுதியினுடைய 8 வார்டுகளிலிருந்து கலக்கக்கூடிய கழிவு நீர் என்பது கண்மாய் நீரில் கலந்து அந்த நீர் மாசுபாடு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நீர் நிலத்தடி நீராக மாறும்போது அதை அனுபவிக்கக்கூடியவர்கள், குடிக்கக்கூடியவர்களுக்கு நோய்வாய் ஏற்படக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆகவே அரசாங்கம் வந்து இந்த கழிவுநீரை சுத்தப்படுத்துவதற்கு ஒரு கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை நிறுவ வேண்டும். அதே போல் கம்மாய்க்கு உள்ள வந்து கழிவுகளை, கோழி கழிவுகள் உட்பட குப்பை கழிவுகளை கொட்டுகிறார்கள். இதையும் தமிழக அரசு உடனடியாக நகராட்சி நிர்வாகம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இதனால் அப்பகுதி மக்கள் அரசு தூர்வாரி தூய்மைப்படுத்த தொடர் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் நம்மால் முடியும் குழுவினருடன் உசிலம்பட்டியில் உள்ள பல்வேறு தன்னார்வ அமைப்புகளும் ஒன்றிணைந்து கடந்த 2016 தூருவாரி தூய்மையாக மாற்றியது. இந்நிலையில் கண்மாயில் நீர் நிரம்பி வரும் சூழ்நிலையில் கழிவுநீர் கலந்து மாசடையும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், பல ஆண்டுகால போராட்டத்தின் பலனாக கிடைத்த 58 கால்வாய் மூலம் வரும் வைகை நீர் தற்போது கிடைத்தும் பயனற்ற நிலையில் உள்ளதாக மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். எனவே நகராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நாமக்கல் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காளை முத்தியதில் சேந்தமங்கலம் பெண் வட்டாட்சியர் பலத்த காயமடைந்து நாமக்கல் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நாமக்கல் அடுத்த எருமைப்பட்டி பகுதியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த 624 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. இந்த போட்டிகளை முன்னின்று நடத்திய சேந்தமங்கலம் வட்டாட்சியர் ஜானகி போட்டி நிறைவடைந்த பின்னர் தனது வாகனத்திற்கு சென்ற போது அப்பகுதியில் கட்டப்பட்டிருந்த காளை ஒன்று கட்டை அவிழ்த்து வட்டாட்சியர் ஜானகி மீது பலமாக முட்டியது. இதில் பலத்த காயமடைந்த வட்டாட்சியரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் நாமக்கலுக்கு அனுப்பி வைத்தனர். நாமக்கல் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு தையல்கள் போடப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஓமலூர் அரசு போக்குவரத்து பணிமனையில் இயக்கப்படும் அரசு பேருந்துகளில் பாம்புகள் நடமாட்டம் அதிகரித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. பணிமனையில் நிறுத்தியிருந்த பேருந்தை இயக்குவதற்காக பேட்டரி பாக்ஸை திறந்தபோது மிகப்பெரிய விஷப்பாம்பு உள்ளே அங்குமிங்கும் உலாவிக் கொண்டிருந்ததை பார்த்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஓமலூர் பணிமனை பேருந்தில் பாம்புகள் உலா வருவது குறித்து சமூக வலைதளங்களில் வீடியோ காட்சிகள் பரபரப்பாக வெளியாகியிருப்பதால் பொதுமக்கள் ஓமலூர் பணிமனை பேருந்தில் பயணம் செய்யவே அச்சமடைந்துள்ளனர். இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்சி பால்பண்ணை முதல் துவாக்குடி வரையிலான சர்வீஸ் சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடியேற்றி வியாபாரிகள் போராட்டம் நடத்தினர். வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் சர்வீஸ் சாலை அமைக்கும் பணியை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி காட்டூரில் வியாபாரிகள் கருப்பு கொடியேற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு சாலை விரிவாக்க பணிகளால் பாதிக்கப்படுவோர் கூட்டமைப்பின் தலைவர் மாரப்பன் தலைமை வகித்தார். போராட்டக் குழு தலைவரும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில பொதுச் செயலாளருமான கோவிந்தராஜுலு கருப்பு கொடியேற்றி போராட்டத்தை துவக்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றியம் பாண்டவர் மங்கலம் பசுவந்தனை மந்தித்தோப்பு கோவில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நலத்திட்ட பணிகளை அமைச்சர் கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2006 திமுக 2 ஏக்கர் இலவச நிலம் தருவதாக தேர்தல் வாக்குறுதிகள் தெரிவித்தனர். ஆனால் நிறைவேற்றவில்லை என்றும் நிலம் வழங்கவில்லை என்றாலும் அடுத்தவர்களின் நிலங்களை அபகரித்த ஆட்சியாக திமுக ஆட்சி இருந்தது என குற்றம் சாட்டினார். அமைச்சர்கள் சசிகலா பற்றி பேசுவதற்கு தயக்கம் காட்டுவது ஏன் என்ற கேள்விக்கு தேவையில்லாதவர்களை பற்றி தேவையில்லாமல் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் யாரும் பேசுவதில்லை என தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் வரட்டனப்பள்ளியில் அம்மா மினி கிளினிக் திறப்பு விழா நடைபெற்றது. வரட்டனப்பள்ளி, மட்டாரப்பள்ளி, காளிக்கோவில், மேடுகம் பள்ளி உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் துவங்கப்பட்ட இந்த மினி அம்மா கிளினிக்கை மாநிலங்களவை உறுப்பினர் கே.பி. முனுசாமி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். மாவட்டம் முழுவதும் 50 அம்மா மினி கிளினிக்கள் தொடங்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். இதேபோல் குட்டூர், வாடமங்கலம், தளிஹள்ளி ஆகிய இடங்களிலும் அம்மா மினி கிளினிக்குகள் திறந்து வைக்கப்பட்டன. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் முன்னாள் திமுக அமைச்சர் செங்குட்டுவன் திருச்சி முதலாவது அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜரானார். 1996 மருங்காப்புரி சட்டமன்ற தொகுதியில் இருந்து திமுக சார்பில் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் செங்குட்டுவன். இவர் 1996 முதல் 2001 வரை அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக 2006 லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. தேனி அருகே கொடுவிலார்பட்டி கிராமத்தில் நிலத்தடி நீர் வற்றியதால் 1 மாதத்திற்கு மேலாக அப்பகுதி மக்கள் பக்கத்து கிராமங்களுக்கு சென்று குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளிடத்தில் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாத நிலையில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் காலி குடத்துடன் தேனி கொடுவிலார்பட்டி நெடுஞ்சாலையில் காலி குடங்களை வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, சுங்கச்சாவடிகளில் பாஸ்டாக் முறை, இன்சூரன்ஸ் கட்டண உயர்வு உள்ளிட்டவைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிஐடியு தொழிற்சங்கத்தினர் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தினர். இதன் ஒரு பகுதியாக கோவை டாக்டர் பாலசுந்தரம் சாலையில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தின் முன் அந்த அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். அப்போது 25க்கும் மேற்பட்டோர் சாலையில் முட்டியிட்டவாறு சென்று மனு அளிக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனா்.
இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கலைந்து செல்ல செய்தனர். தருமபுரி மாவட்டத்தில் வேலைவாய்ப்பை உருவாக்கும் நோக்கிலும் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நோக்கிலும் 1734 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று அரசு அறிவித்தது. தொடர்ந்து அரசு புறம்போக்கு நிலமாக உள்ள 990 ஏக்கர் பரப்பளவில் முதற்கட்டமாக சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பகுதியில் ஜவுளி பூங்கா அமைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க காணொலி காட்சி மூலம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டியதால் தருமபுரியில் அதிமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். அடுக்கு தும்மல் அல்லது தொடர் தும்மல் அலர்ஜிக் ஸ்னீசிங் இது பொதுவாக வந்து இந்த பிரச்சனை உள்ளவர்களை மிகவும் அதிகமாக பாதிக்கின்ற ஒரு நோயாக காணப்படுகின்றது. இவர்கள் தும்மி தும்மி கடைசியாக காய்ச்சலே வரும் அளவுக்கு உடல் வலி காய்ச்சல் சோறு வரும் அளவுக்கு தும்முவார்கள். இது டஸ்ட் அலர்ஜி சைனசைட்டிஸ் நேசல் பாலிப்ஸ் தொண்டையில் சதை வளருதல் போன்ற பல காரணங்களினால் இந்த அலர்ஜிக் ஸ்னீசிங் காணப்படுகின்றது. இந்த அலர்ஜிக் ஸ்னீசிங்குக்கு எளிய முறையில் இது சரியாக சின்ன வெங்காயச்சாறு எலுமிச்சை பழச்சாறு இதை நாட்டு சர்க்கரையில் கலந்து சின்ன வெங்காயச்சாறு எலுமிச்சை பழச்சாறு நாட்டு சர்க்கரையில் கலந்து காலை மாலை இரு வேளை கொடுக்க நாளடைவில் இந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்கும். இனி சுக்கு மிளகு திப்பிலி திரிகடுகு பொடியை தேனில் கலந்து கொடுக்க அடுக்கு தும்மலிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். அடுத்ததாக ஓமப்பொடி ஓமத்தை வந்து நன்றாக வறுத்து ஒரு துணியில் பொட்டணமாக கட்டி அடிக்கடி முகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு முகரும் பொழுது அந்த அடுக்கு தும்மலிலிருந்து விடுபடலாம். இனி சுக்கு வெற்றிலைச்சாறு மிளகு இதை நல்லெண்ணெயில் காய்த்து தலைக்கு குளித்து வர வேண்டும். இவ்வாறு பண்ணும் பொழுது அந்த அலர்ஜிக் ஸ்னீசிங் அடுக்கு தும்மலிலிருந்து நல்ல நிவாரணம் பெறலாம். தமிழக கேரள எல்லையில் உள்ள இடுக்கியில் அமைக்கப்பட்டுள்ள ஏறு மாடங்கள் எனப்படும் மர வீடுகள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளன. தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ளது இடுக்கி மாவட்ட சுற்றுலாத்தலம். இடுக்கி மாவட்டத்தில் கொரோனா பொது முடக்கத்திற்கு பின் தேக்கடி மூணாறு வாகமன் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து சுற்றுலா தொடர்பான தொழில்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப ஆரம்பித்துள்ளன. இதற்கிடையில் அங்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக பல்வேறு புதுமைகள் கையாளப்படுகின்றன. அந்த வகையில் நெடுங்கண்டம் குத்துங்கல் பகுதியில் ஏறு மாடங்கள் எனப்படும் மரங்களில் வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 80 உயரத்தில் உள்ள மரத்தின் மேல் இந்த வீடு அமைக்கப்பட்டு அங்கு செல்வதற்காக மரத்தால் ஆன படிக்கட்டும் அமைக்கப்பட்டுள்ளது. முறையான அனுமதி பெற்று அமைக்கப்பட்ட இந்த மர வீட்டிற்குள் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டு மின் விசிறி டிவி படுக்கை வசதி குளியலறை நவீன கழிவறை தண்ணீர் வசதி என அனைத்தும் செய்யப்பட்டுள்ளன. இந்த வீடுகளில் இருந்து இயற்கையின் அழகு குளிர்காற்று பறவைகளின் ஒளி மலை முகடுகளின் அழகு ஆகியனவற்றை ரசிக்கலாம். வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள இந்த ஏறு மாடத்தில் இரவில் தங்குவது த்ரில்லான அனுபவம் தருவதாய் அமைந்துள்ளது. வன விலங்குகளையும் இரவு நேரங்களில் கண்டு ரசிக்கலாம். தற்போது இடுக்கி வரும் சுற்றுலா பயணிகள் இந்த ஏறு மாடங்களில் தங்கிச் சென்று புதிய த்ரில்லான அனுபவத்தை மகிழ்ந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வால்பாறை அருகே அக்காமலை எஸ்டேட் பகுதியில் குட்டியுடன் 15 காட்டு யானைகள் தேயிலை தோட்டத்தில் உழவுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. காட்டு யானைகளின் நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர்.
வால்பாறை அருகே அக்காமலை எஸ்டேட் பகுதியில் காலையில் வனப்பகுதியிலிருந்து குட்டியுடன் 15 காட்டு யானைகள் தேயிலை தோட்டத்தில் உலாவியது. தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அச்சமடைந்தனர். பின்பு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அப்பகுதியிலிருந்து வேறு இடத்திற்கு பச்சை இலை பறிக்க சென்றனர். காட்டு யானைகள் குட்டியுடன் சுற்றித் திரிவதால் காட்டு யானைகள் அருகே பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என்றும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு காட்டு யானைகளை வனப்பகுதிகள் விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி நகர பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகனம் திருடு போவதால் வாகன ஓட்டிகள் கடும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள முக்கியமான சாலையான காந்தி பஜார், திருவண்ணாமலை திண்டிவனம் சாலை, விழுப்புரம் சாலை ஆகிய பகுதிகளில் போதிய பாதுகாப்பு இல்லாத சூழலில் இருசக்கர வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களை நிறுத்தி வருகின்றனர். காவல்துறை சார்பாக பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் செயல்படாததால் திருட்டு சம்பவங்களை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். செஞ்சியின் முக்கிய வீதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு குற்றவாளிகளை கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டுமென முக்கிய வீதிகளில் கண்காணிப்பு கேமராவை கொண்டு குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சியில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் வாத்தலை அருகே சட்டவிரோதமாக 3 பேர் மது விற்பதாக திருச்சி தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின்படி தனிப்படை காவல் துணை கண்காணிப்பாளர் பால் சுந்தர் மேற்பார்வையில் திருவரும்பூர் காவல் உதவி ஆய்வாளர் நாகராஜன் தலைமையில் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட போது சட்டவிரோத மது விற்பனை செய்த 3 பேரை கைது செய்ய முயன்ற போது ஒருவர் மட்டும் தப்பிச் சென்று வீட்டை வெளிப்புறம் பூட்டிவிட்டு உள்ளே புகுந்துள்ளார். தலைமறைவாக வீட்டை பூட்டி உள்ளே தஞ்சம் புகுந்த மருதையா என்பவரை தனிப்படை போலீசார் காத்திருந்து பிடித்தனர். மேலும் முசிறி கல்லூர் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ், ஆமூர் மாசிலாமணி, காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த மருதையா ஆகியோரை பிடித்து அவர்களிடமிருந்து மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்தனர். 75 மது பாட்டில்கள், 2780 ரூபாய் ரொக்கப்பணமும், 3 செல்போன்களும் பறிமுதல் செய்து 3 பேரையும் வாத்தலை காவல் நிலையத்தில் தனிப்படை போலீசார் ஒப்படைத்தனர். ஏழை பெண்களின் திருமணத்திற்கு தமிழக அரசு திருமண நிதி உதவி மற்றும் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தின் கீழ் திருப்பூர் மாவட்டம் உடுமலை மற்றும் மடத்துக்குளம் தொகுதிகளுக்கு உட்பட்ட 10 மற்றும் 12 வகுப்பு படித்த 99 பயனாளிகளுக்கு 25,000 ரூபாய் வீதமும், பட்டயம் படித்த 359 பயனாளர்களுக்கு 50,000 ரூபாய் வீதம் உதவித்தொகையும், 458 பயனாளிகளுக்கு 8 கிராம் தங்க காசு வீதம், மொத்தமாக 3,67,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதனை கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் விஜய கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு வழங்கினர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே பூந்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் மேரி ஜெயா. இவர் அருகில் உள்ள கடைக்கு சாலையில் நடந்து செல்லும் போது அதே வழியாக வந்த முளகமேடு பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரர் மெர்லின் ராஜ் என்பவர் திடீரென மேரி ஜெயாவின் கழுத்தில் கிடந்த தங்க சங்கிலியை அறுத்து தவறாக நடக்க முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. அவர் சத்தம் போடவே அருகில் உள்ள குளத்தில் தள்ளிவிட்டு மூழ்கடித்து கொலை செய்துள்ளார். இதனை பார்த்த மக்கள் மெர்லின் ராஜை திருவட்டார் காவல் நிலைய போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் ராணுவத்தில் பணியாற்றி வந்த மெர்லின் ராஜ் பலவிதமான குற்றங்கள் புரிந்ததால் ராணுவத்தில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்பதும், ஊரில் அடிதடி, மோசடி, கொள்ளை உட்பட பல்வேறு வழக்குகள் அவர் மீது இருப்பதும் தெரிய வந்தது. சம்பந்தப்பட்ட குற்றவாளியை குண்டர் சட்டத்தில் கைது செய்யவும், குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை 1,00,000 ரூபாய் நிதி உதவி கேட்டு தக்கலை பகுதியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் கருப்பு கொடி அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழக அரசு காவல்துறைக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுக்கோட்டையில் போதை மாத்திரை மற்றும் போதை ஊசி விற்பனை செய்த 2 இளைஞர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்ததை அடுத்து இருவரும் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர்.
புதுக்கோட்டை நகர பகுதிக்குட்பட்ட சந்தைப்பேட்டை பகுதியில் போதை ஊசி மற்றும் போதை மாத்திரை விற்பனை செய்த திருவேங்கை வாசல் அன்னத்து ஊரணி பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி நவீன் உள்ளிட்ட இருவரும் புதுக்கோட்டை நகர காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி இரண்டு இளைஞர்களையும் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இதையடுத்து இருவரும் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் மயில் ரங்கம் பகுதியைச் சேர்ந்தவர் மகேந்திரன், இவரும் அவரது நண்பர்களான அதே பகுதியைச் சேர்ந்த ராஜு நிஷாந்த் ஆகியோர் வெள்ளக்கோவில் அருகே கோவை நாகை தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் காங்கேயம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அவர்களது இருசக்கர வாகனத்திற்கு முன்னால் கோவை மாவட்டம் சூலூர் நோக்கி வேன் சென்று கொண்டிருந்தது. அப்பகுதியில் சாலையோரத்தில் இருந்த எரிவாயு நிரப்பும் மையத்திற்கு செல்ல திடீரென வேன் யாரும் எதிர்பாராத வகையில் திரும்பியுள்ளது. இருசக்கர வாகனத்தில் பின்னால் வேகமாக சென்ற மகேந்திரன் உள்ளிட்ட மூவரும் வேன் மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் தூக்கி வீசப்பட்ட மகேந்திரன் தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ராஜு நிஷாந்த் மற்றும் வேனில் வந்த இரண்டு பேர் படுகாயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற வெள்ளக்கோவில் போலீசார் ராஜு நிஷாந்த் இருவரையும் மீட்டு திருப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து ஏற்பட்ட போது அருகில் இருந்த கட்டிடத்தில் உள்ள சிசிடிவியில் இருசக்கர வாகனம் வேகமாக வந்து ஆமினி வேனின் மீது மோதிய காட்சிகள் பதிவாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநரான பாண்டி என்பவர் தினமும் குடிபோதையில் வந்து மனைவி கண்ணகியை அடித்து துன்புறுத்துவது வழக்கமாக வைத்துள்ளார். வழக்கம் போல் குடிபோதையில் வீட்டிற்கு வந்த பாண்டி மனைவியை மீன் குழம்பு வைக்க சொல்லி தகராறு செய்துள்ளார். மனைவி மறுக்கவே அருகில் இருந்த சிறிய கோடாரியை எடுத்து தலையில் பலமாக வெட்டியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த கண்ணகியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மகன் நாகேஸ்வரன் தந்தையின் மீது கொடுத்த புகாரின் பேரில் பாண்டியை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு மாத விழா நடத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் சாலை விதிகளை மதிப்பது குறித்தும் விபத்திற்கான காரணம் குறித்தும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தும் வகையில் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. ராஜபாளையம் ஊர்காவல் படை சார்பில் முகப்பு விளக்கில் கருப்பு ஸ்டிக்கர் மற்றும் பிரதான பகுதிகளில் ஒளிரும் ஸ்டிக்கர்கள் ஒட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காந்தி சிலை அருகே நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை டிஎஸ்பி நாகசங்கர், ஊர்காவல் படை ஏரியா கமாண்டர் ராம்குமார் ராஜா உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை சட்டமன்ற தொகுதி வி வேலூர், இழுப்ப நகரம், மூங்கில் தொழுவு, வடுகப்பாளையம், ஆத்துக்கிணத்துப்பட்டி, கோட்டமங்கலம், புக்குளம், பெரியகோட்டை ஆகிய ஊராட்சியில் அம்மா மினி கிளினிக் திட்டத்தை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்து பணிகளை துவக்கி வைத்தார். தாய்மார்களுக்கு சத்து மாத்திரை, புரோட்டீன் பவுடர், பேரீச்சை பழம் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. கரூரில் அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் 63 மாதமாக உயர்த்தப்படாமல் உள்ள அகவிலைப்படியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 2000 பேர் திரண்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 63 மாதமாக அகவிலைப்படி உயர்த்தாததால் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற 83,000 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். சாலை விதிகளை முறையாக கடைபிடித்து நம்மையும் நமது குடும்பத்தையும் காப்போம் என்று சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கிய அம்மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இதனை தெரிவித்தார். ஓமலூர் ஒன்றியத்தில் உள்ள செல்லப்பிள்ளைக்குட்டை, பாகல்பட்டி, செம்மன்கூடல் ஆகிய கிராமங்களில் மேற்கொள்ளவிருக்கும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாசலம் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அந்த பகுதியில் குடிநீர் வசதிகளையும் செய்வதற்கான பணிகளை தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அகில இந்திய சாலை போக்குவரத்து ஆட்டோ மோட்டார் தொழிலாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய மோட்டார் சட்டத்தை திருத்த கோரியும் பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்த கோரியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. கரூரில் சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது.
கும்பகோணம் மாணவிக்கு கல்வி கட்டணம் செலுத்த உதவித்தொகை வழங்கப்பட்டது. கும்பகோணம் காலசந்தி கட்டளை தெருவைச் சேர்ந்த உதயா திருநெல்வேலியில் இரண்டாம் ஆண்டு பல் மருத்துவம் படித்து வருகிறார். அவருடைய ஏழ்மை நிலையை கருத்தில் கொண்டு அவருடைய கல்லூரி கட்டணத்திற்காக கும்பகோணம் எம்எல்ஏ 3,43,470 ரூபாய்க்கான காசோலையை இன்று வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த வடுகப்பாளையம் ஊராட்சியில் தமிழக அரசின் அம்மா மினி கிளினிக் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் தமிழக சட்டப்பேரவை சபாநாயகரும் அவிநாசி சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான தனபால் கலந்து கொண்டு மினி கிளினிக்கை திறந்து வைத்தார். கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தையும் அவர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து வடுகப்பாளையம் ஊராட்சி பிச்சாண்டம்பாளையம் வடுகப்பாளையம் ஆதி திராவிடர் காலனிகளில் நடைபெறும் கான்கிரீட் தளம் வடிகால் அமைக்கும் பணிகளை பார்வையிட்டார்.